ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு காமன் அட்மிஷன் 2022க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ உங்களுக்கான எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான்க்கான கேட் அண்ட் டான்செட் மூலமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்தாச்சு இல்லையா. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு டான்கா 2022 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வரணும். பட் ஆனால் அந்த லிங்க் இன்னும் வரலை. ஸோ கீழே என்ன பாருங்களேன், டான்கா 2021 தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மட்டும் 2022 அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் கீழே எல்லாமே இன்னும் 2021 தான் இருக்குது. இந்த வெப்சைட்டில் இன்னும் எதுவும் மாற்றலை சரிங்களா. இதிலேயே பிஜி அட்மிஷன் போனால் கூட அதில் எம்இஎம்டெக் இருக்குது, அதுவும் 2021 தான் நாட் ஃபவுன் வருது. இப்போ அந்த யூஆர்எல்ல டான்கா 21 இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த 21 அப்படிங்கிற இடத்த நீங்கள் 22 மட்டும் மாற்றுங்களேன். 1 எடுத்துகிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை காப்பி கூட பண்ணிக்கோங்க. நான் வேணால் மறுபடியும் கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வெப்சைட்குள்ளே போகும். இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா, ஸோ இப்போது வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு காமன் அட்மிஷன் 2022. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷனில் கேட் 2020, 2021, 2022 இருந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டான்செட்னா 2022 மட்டும் எழுதியிருக்கணும், இதோட ஸ்கோர் கார்டு தான் வேணும். தென் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட டான்செட்டாக இருந்தீங்கன்னா டான்செட் இமெயில் ஐடியை யூஸ் பண்ணிக்கோங்க. கேட்டாக இருந்தால் கேட் வந்து தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட யூசர் ஐடி அண்ட் டேட்டா பர்த்தை கொடுத்து நீங்கள் டான்செட் கேட்டகரி யார் இருந்தாலும் இங்கே உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா நிறைய பேருக்கு பாஸ்வேர்டு மறந்துருக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே மெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதால. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து அந்த நியூ யூசர் கேட் கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேட் எல்லாம் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ யூசர் ஐடி கேட்டிருக்காங்க, அதான் உங்களோட இமெயில் ஐடி, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, மொபைல் நம்பரு, நீங்கள் வந்து எந்த கேட் எக்ஸாம் எழுதுனீங்க, ஸோ அதுக்கான கோடு கேட்டிருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் எழுதுனீங்களோ அந்த கோடை கொடுங்க. அடுத்தது பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து இப்போ ஃபைனலாக ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகலாம். இதெல்லாம் கேட் கேட்டகரிக்கு. இதுவே டான்செட் கேட்டகரியாக இருந்தால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரிஜிஸ்டர்டு யூசர் லாகின் அப்படின்றது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் ஃபில் பண்ண சொல்லும். ஸோ நீங்களாம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க, பிகாஸ் டான்செட் இப்போ தான் எழுதுனீங்க. ஸோ அதனால் உங்களோட எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த டான்செட்டுக்கு யூஸ் பண்ண இமெயில் ஐடி அந்த ஐடியை கொடுங்க. அடுத்து அதோட பாஸ்வேர்டை கொடுங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கொடுத்து யூசர் லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ரொசீஜர். ஸோ கேட்டை பொறுத்த வரைக்கும் தனியாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் லாகின் பண்ணணும். ஆனால் டான்செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட பழைய ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா எக்ஸாமுக்கு அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணாவே போதும் சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து ஜஸ்ட் லாகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கேட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லாகினை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணதும் வெப்சைட்குள்ளே வந்துச்சு, அதுலேயே கொடுத்துருக்கு பாருங்கள், டான்செட் கேட்டகரி அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும். இப்போ தான் ஒரிஜினல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண போகிறோம், அதில் நேம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம தான் மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது நேம் அண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதில் முதல்ல நம்ம வந்து நேம் அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக மேண்டட்ரியாக இருக்கும். அடுத்தது பேரண்ட்டோட நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுக்கணும். ஸோ 3 லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 லைனும் ஃபில் ஆகிற மாதிரி உங்களோட அட்ரஸ் வரணும். அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக் வரணும், எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு, என்ன ஸ்டேட்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு உங்களோட பின்கோடையும் நீங்கள் தான் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் அண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு கீழே உங்களோட இமெயில், ஃபோன், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே மேண்டட்டரியாக கொடுத்துருப்போம். ஸோ ஜெண்டர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு சிட்டிசன்ஷிப் அண்ட் கம்யூனிட்டிலாம் கேட்டிருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து உங்களோட நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேஷனாலிட்டி, ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் இந்தியன், அதை விட்டால் ஸ்ரீலங்கா பீபி மட்டும்தான் இருப்பாங்க. நேட்டிவிட்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டானு கொடுக்கணும். அடுத்து ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, ஸோ ரிலீஜியன் வந்து உங்களோட ரிலீஜியன் கொடுங்க. உங்களோட கம்யூனிட்டி கொடுங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி கீழே வரக்கூடிய அந்த கேஸ்ட் மட்டும் காமிக்கும். இப்போ எம்பிசி வி அப்படின்னு கொடுத்தா அது கீழே வரக்கூடிய கேஸ்ட் மட்டும்தான் அதில் காமிக்கும், பார்த்தீங்களா? ஸோ அதிலேயே மென்ஷன் பண்ணி வந்துருச்சு. ஸோ இதை பிசி கொடுக்குன்னா பிசி கீழே இதெல்லாம் வருமோ அது மட்டும் வரும். தென் ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுலேயே ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் இன்கம் எவ்வளோங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து யார் எலிஜிபிள் அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மட்டும்தான், அதுவும் அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 200,000 கீழே இருந்ததுன்னா அவங்க மட்டும் இன்கம் எலிஜிபிள், மீதி எல்லோரும் நோ கொடுத்துடணும். ஸோ அடுத்து டிஃப்ரெண்டியபிள் பர்சனாக இருந்தால் அவங்க என்ன இதுவோ அதை கொடுக்கணும், இல்லாதவங்க நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துடணும். தென் அகடமிக் டீட்டெயில்ஸ் கீழே கேட்டிருக்காங்க, உங்களோட அகடமிக் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். அடுத்தது உங்களோட டிகிரி, நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்களோ அந்த டிகிரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணியாச்சு. இதே நீங்கள் வேறு படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வேறு கொடுக்கலாம், என்ன டிகிரியோ அதை கொடுக்கலாம். இதுவே நீங்கள் அதர் டிகிரியை கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன டிகிரிங்கிறத நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணி ஆகணும். தென் அடுத்தது நீங்கள் எடுத்த டிகிரியில் என்ன பிரான்ச் படித்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பிரான்ச்சை கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து எந்த யூனிவர்சிட்டி கீழே படித்தீங்க அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களோட யூனிவர்சிட்டி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும், அந்த யூனிவர்சிட்டி நேமை டைப் பண்ணுங்கள். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியை கொடுங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் அண்ணா யூனிவர்சிட்டி தான் வரும், ஒரு சிலர் மட்டும் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களோட யூனிவர்சிட்டி நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்த இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, ஸோ எந்த இயரில் நீங்கள் உங்களோட யூஜியை முடிச்சிங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள். ஸோ எந்த இயரில் முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது ஆவரேஜ் பெர்சன்டேஜ் ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போனா 7 செம் பிஇபிடெக் இருந்தீங்கன்னா 7வது செம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணி உங்களோட பர்சன்டேஜை கொடுங்க. அடுத்தது ஃபைனல் செம் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் செம் வரைக்கும் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது டியூரேஷன் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து எத்தனை மாதம் படிச்சிங்க. ஸோ 4 வருஷம் அப்படின்னா 4 வருஷத்துக்கு எத்தனை மாதங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க. 4 வருஷத்துக்கு 48 மாதம் வரும், மந்தில் தான் நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ அடுத்தது உங்களோட அகாடமிக் கேட்டிருக்காங்க, ஸோ 10th எங்கே படித்தீங்க, 12th எங்கே படித்தீங்க, ஒருவேளை டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ எங்கே படித்தீங்க, யூஜி டிகிரி எங்கே படித்தீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10th 12th அண்ட் டிகிரி மூணையும் லைனாக ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இயர் ஆஃப் பாசிங், அடுத்தது நேம் அண்டு பிளேஸ், அந்த இன்ஸ்டிடியூஷனோட நேமும் பிளேஸும் கேட்டிருக்காங்க. தென் அந்த இன்ஸ்டிடியூஷனோட டிஸ்ட்ரிக்ட் அப்படி இல்லைனா ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டே கொடுக்கலாம், ஸோ தமிழ்நாடுங்கிறப்போ டிஸ்ட்ரிக்டே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 10th 12th படிச்சிருந்தா 12th, இல்லை டிப்ளமோ தான் படிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோட கொடுக்கலாம். அடுத்து உங்களோட டிகிரியோடது, இது மூணையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒர்க் போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் போன மந்த்ஸில் கொடுக்கணும். ஸோ இத்தனை மாதம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ டிகிரி முடித்தப்புறம் நீங்கள் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணீங்களோ அதை கொடுங்க. தென் அதை கொடுத்துட்டு சேவ் அன் ப்ரிவ்யூ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் சேவ் அன் ப்ரிவ்யூ கொடுத்ததும் ஸோ வந்து ஓகே கேட்கும், எல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்கும். ஸோ ப்ரிவ்யூக்கு ஓகே அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் ஓகே கொடுத்தவொடனே அது வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணது பாருங்கள், நேமு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டேட் எல்லாம் கொடுத்துட்டு. ஸோ டான் கார்டு 2001 ப்ரிவ்யூ அப்படின்னு போட்டு நீங்கள் ஃபில் பண்ண எல்லாத்தையுமே காமிக்கும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ இதில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லை நான் வெளியே போகிறேன் அப்படின்னா எக்ஸிட் கொடுக்கலாம். கண்டினியூ டு பே அப்படி கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டு, ஒன்ஸ் பே பண்ணால் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம பே பண்ண போகிறோம், ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ பேமெண்ட்டுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எவ்வளோ அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி, ஸோ நீங்கள் கொடுத்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவோ அது கூட ப்ளஸ் ஜிஎஸ்டி 80% போட்டு அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது
நான் எம்பிசிவி கொடுத்ததால் இங்கே வந்து 500 நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே நோ இல்லை நாட் நோங்கிறத கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து பே பண்ண போகிறோம் அப்படின்னா பே நோ சரிங்களா, இல்லை நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னா நாட் நோங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பே பண்ண போகிறோம். இப்போ வந்து பேமெண்ட்டை முடிச்சாச்சு. நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு தான் வரும். அடுத்தது கீழே பாருங்கள், ப்ரொசீட் டு அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போது சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறது கிளிக் பண்ண உடனே என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். 10 GBலேருந்து 50 GBக்குள்ளே இருக்கணும். அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்தது சர்டிஃபிகேட் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஒரே சிங்கிள் PDFல இருக்கணுங்க. அதுவும் 100 KBலேருந்து 500 KBக்குள்ளே தான் இருக்கணும். PDF ஃபார்மெட்டு ஒரு சிங்கிள் KB, அதாவது ஒரு பேஜுக்கு மேலே அந்த சர்டிஃபிகேட் வருது அப்படின்னா எல்லாமே சேர்த்து ஒரே PDFஆக வேணும். ஸோ ஃபஸ்ட்டு யூஜி டிகிரி அப்படி இல்லைனா ப்ரொவிஷ்னல் அப்படின்னா கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, அதுவும் இல்லைனா லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட இருக்கிற மார்க் ஷீட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக ப்ரொவிஷ்னல் கன்சால்டேட் எதுவும் கிடச்சிருக்காது. கன்சால்டேட் இருந்தால் கன்சால்டேட் மட்டும் போதும், இல்லை ப்ரொவிஷ்னலும் இருக்குது கன்சால்டேட்டும் இருக்குன்னா ரெண்டையும் சேர்த்து ஒரே PDFஆக நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லை என்கிட்ட வந்து 6 செம்முக்கு மார்க் ஷீட் தான் இருக்குது அப்படின்னா 8 செம்மோட மார்க் ஷீட்டையும் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஒரே PDFஆக, அந்த 8 செம்மோட மார்க் ஷீட்டையும் ஒரே PDFஆக அப்லோட் பண்ண போகிறோம் வித்தின் 500 KBக்குள்ளே. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே அப்லோட் பண்ணணும், அதுவும் 500 KBக்குள்ளே இருக்கணும். அடுத்து இதுவே டிஃப்ரெண்ட் ஏபிள் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லை ஓசி கேட்டகரி அதர் ஸ்டேட் வர்றீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்தது ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும் அப்லோட் பண்ணணும். எல்லாமே PDFல 100 KBலேருந்து 500 KBக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத கொடுத்தவுடனே ஸோ உங்களுக்கு இப்படி வந்துடுங்க. ஸோ அப்லோடட் த டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. இப்போது ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தவொடனே உங்களுக்கு இப்படி ஆகிடும். ஸோ இது அப்ளிகேஷன் டேட்டா சப்மிட்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4ல நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்லோட் அண்ட் ரீ அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அது வந்து காணாமல் போயிடும், மறுபடியும் உங்களை அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ ஒரு தடவை அப்லோட் பண்ணிட்டா நீங்கள் விட்டுறலாம். ஸோ எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்தது அப்ளிகேஷன் வியூ வரும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு வியூ ஆகும். நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து நமக்கு வியூ ஆகும். இதுக்கடுத்தது நீங்கள் பிரிண்ட் எக்ஸிட்னு கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டு அவங்க ஃபோட்டோலாம் வரும் இதில். ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு PDFஆக டவுன்லோட் ஆகிடும். அடுத்தது வியூ டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போது வியூ டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காமிக்குங்க. ஸோ இதில் பாருங்களேன், நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டு வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும், நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோமோ அது எல்லாமே காமிக்கும். இப்போது பேக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தாங்க ப்ராசஸ்ஸு. ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு, நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ எல்லோரும் வீடியோ பார்த்ததும் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க. அவங்க வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் கேட்கல, இப்போதைக்கு இந்த 2 சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், மீதி இருக்க சர்டிஃபிகேட்லாம் மறுபடியும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டான்கா சம்மந்தமாக தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.